வணக்கம் இது ஜாப் மேக்கர்ஸ் தமிழ் நான் உங்கள் நாகராஜன் இப்போ நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்திய தேசிய இயக்கம் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் அப்படிங்கிறதுல ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துருக்கோம் அதனுடைய தொடர்ச்சியான இரண்டாவது வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே முதல் வீடியோவில் ஒரு ஐம்பது கேள்வி பார்த்துருப்போம் இப்போ இதில் ஒரு ஐம்பது கேள்வி பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ லாஸ்ட்டாக அந்த வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தயானந்த சரஸ்வதி அவரை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம் சரிங்களா ஸோ அதோடைய தொடர்ச்சியை பார்க்கலாம் இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தயானந்த சரஸ்வதியை சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜத்தின் கொள்கைகளை பரப்பியவர்கள்லாம் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாலா லஜபதி ராய் லாலா ஹன்ஸ்ராஜ் பண்டித குருதத் பாலகங்காதர திலகர் கோபாலகிருஷ்ண கோகலே சரிங்களா ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆரிய சமாஜத்தை பின்பற்றினவங்க அவங்களுடைய கொள்கைகளை பரப்பினவங்க சரிங்களா அடுத்து ரஷ்ய பெண்மணி மேடம் ப்ளவாட்ஸ்கி மற்றும் அமெரிக்காவின் ஹென்ரி எஸ் ஆல்காட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தொடங்கின ஒரு சபை தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரம்ம ஞான சபை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சில் இதை வந்து தொடங்கினாங்க சரிங்களா இவங்களுடைய கொள்கை ஒரு பேர் ஒன்று சொல்லி கூப்பிட்றாங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தியோசோபி தியோஸ் அப்படின்னா கடவுள்னு அர்த்தம் சோபாஸ் அப்படின்னா அறிவு நடத்தோம் தோ ஸோ தியோசோபி அப்படின்னா கடவுளை பற்றிய அறிவு அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரிங்களா இது நிறைய தடவை கேள்வி கேட்டிருக்காங்க அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் அப்படின்னு சொல்லி நிறையா தடவை படிச்சிருப்போம் அவங்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணில் பார்த்தீங்கன்னா பிரம்மையான சபையின் தலைவரா வந்து பொறுப்பேற்கிறாங்க எழுபத்தஞ்சில் தொடங்கப்படுது தொண்ணூற்றி மூணில் அவங்க தலைவராக பொறுப்பேற்கிறாங்க இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பனாரஸ் அதாவது காசிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பனாரஸ் அப்படிங்கிற இடத்துல ஒரு இந்து கல்லூரி ஒன்று தொடங்குறாங்க அந்த பனாரஸ் கல்லூரி என்ன ஆகுதுன்னா இந்து பல்கலைக்கழகமாக மாறுது சரிங்களா அன்னி அன்னி பர்சன்ட் அம்மையார் பார்த்தீங்க அப்படின்னா நியூ இந்தியா அப்படிங்கிற செய்தித்தாளை வந்து சென்னை அடையாறில் வந்து தொடங்குறாங்க ஸோ இந்தியா இளம் இந்தியா நியூ இந்தியா இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாரதியார் ராஜாஜி அம்மையார் இவங்கள்லாம் நடந்தது ஸோ நம்மளை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கும் இந்தியா யார் நடத்தினா நியூ இந்தியா யார் நடத்தினா இளம் இந்தியா யார் நடத்தினு சரிங்களா அதுக்கடுத்து பாருங்கள் ராமகிருஷ்ண இயக்கம் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் பெயரால் சுவாமி விவேகானந்தர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு மே ஒன்றில் வந்து தொடங்குகிறார் சரிங்களா ராமகிருஷ்ண மடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் கொல்கத்தாவில் அருகில் வைக்க பேலூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்குது வேலூர் கிடையாது பேலூர் அது எங்கேனா கொல்கத்தாவில் இருக்குது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சார் பற்றி பார்க்கலாம் அவர் பிறந்த வருஷம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறு அவருடைய ஒய்ஃப் பேர் அதாவது துணைவியார் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாரதாமணி தேவி அவர் எங்கே வேலை பார்த்துருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வங்காளத்தில் அதாவது மேற்கு வங்காளத்தில் தட்சிணேஸ்வரம் அப்படிங்கிற ஒரு காளி கோயிலில் வந்து அர்ச்சகராக பணியாற்றியிருக்காரு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் இறந்து போயிட்டார் சரிங்களா மனிதனுக்கு செய்யும் பணி கடவுளுக்கு செய்யும் பணியாக கருதப்படும் அப்படின்னு சொல்லி நம்புனவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமகம் சார் அவருடைய சீடர் தான் யாருன்னா சுவாமி விவேகானந்தர் இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா நரேந்திரநாத் தத்தா அப்படிங்கிறது இவருடைய ஆசிரியர் தான் யார் அப்படின்னா பரமகம் சார் ராமகிருஷ்ண பரமகம் சார் இந்த சுவாமி விவேகானந்தர் சு வி வே அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன் அது என்னன்னா சுவாமி விவேகானந்தர் கொஞ்சம் சோம்பேறி நான் அதனால் எழுதும்போது பார்த்தீங்கன்னா ஷூ வி வே அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன் ஸோ சிகாகோ மாநாட்டில் சிகாகோ எங்கே இருக்குது அமெரிக்காவில் இருக்குது சரிங்களா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிகாகோ மாநாட்டில் கலந்து கொண்ட வருடம் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு அங்கே ஃபஸ்ட்டு பேசும்போதே பார்த்தீங்கன்னா என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே அப்படின்னு சொல்லி எப்படி பேசுகிறாங்க இங்கே அதே மாதிரியே பார்த்திங்கன்னா அங்கே போய் நம்மளால் வந்து நம்ம ஊரில் இருக்கவங்களாம் பேச்சு நல்லா பேசுவாங்க இல்லையா ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா என் சகோதர சகோதரிகளே அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருக்காரு அது அவங்களுக்கு புதுசாக இருந்திருக்கு சரிங்களா அந்த ஊரில் இருந்தவங்கலாம் ஸோ சுவாமி விவேகானந்தர் தான் என் சகோதர சகோதரிகளே அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தவர் அதுக்கடுத்து பாருங்கள் துரத்தல் மற்றும் சேவை இரண்டுமே நவீன இந்தியாவின் இரு கண்களாக இருக்க வேண்டும் சரிங்களா அதாவது துறத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா கதவை தொடக்கிறது கிடையாது வாழ்க்கையவே திறந்துட்டு சாமியாராக போயிடுறது அப்புறம் சேவை இந்த ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நவீன இந்தியாவின் இரு கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தர் சொல்லியிருக்கார் சரிங்களா இதே இதே இரு கண்களை பற்றி தமிழ் மொழியில் வந்து பேசியிருப்பாங்க தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார் முத்துராமணிக தேவர் சரிங்களா ஸோ ரெண்டையும் போட்டு குழப்பிடாதீங்க அப்புறம் ஜீவாவே சிவா அதாவது ஜீவா அப்படின்னா ஜீவன் ஜீவானு என்னென்னா உயிர்னு அர்த்தமாக சரிங்களா ஜீவாவே சிவா அப்படிங்கிற நம்பிக்கை அதில் வந்து நம்பிக்கையை கொண்டவர் யார் அப்படின்னா விவேகானந்தர் அவர்தான் மக்கள் பணியே மகேசன் பணி அல்லது கடவுள் பணி அப்படின்னு சொல்லி சொன்னவங்க சரிங்களா மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய சுந்தரவன பகுதியில் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஃபோட்டோ ஓல்டா அதாவது சூரிய ஒளியை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிச்சிருக்காங்க சரிங்களா ராமகிருஷ்ண இயக்கம் ஐக்கிய நாடுகளின் கல்வி மற்றும் அறிவியல் கலாச்சார குழு இதனுடைய தலை தலைமை இயக்குனர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் யார் இருந்தா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெடரிக்கோ மேயர் தான் இருந்தார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஐக்கிய நாடுகளுக்குள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் தான் தொடங்கினாங்க ஆனால் ராமகிருஷ்ண இயக்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழுலேயே தொடங்கிட்டாங்க ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே தொடங்கிட்டாங்க இருந்தாலுமே ஐக்கிய நாடுகள் அந்த யுனெஸ்கோ அமைப்பு எப்படி செயல்படுதோ அதே மாதிரியே ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே ராமகிருஷ்ணன் இயக்கம் செயல்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக கூறியிருக்கார் யார் அப்படின்னா மேயர் அப்படிங்கிற அந்த இது ஐக்கிய நாடுகளவையின் பணியாற்றிய தலைமை இயக்குனர் சரிங்களா அதுக்கடுத்து பாருங்கள் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகளால் அல்லது வள்ளலார் ரெண்டில் ரெண்டுமே அவர் தான் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி அஞ்சில் சரிங்களா ராமலிங்க அடிகளார் எங்கே பிறந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிதம்பரத்துக்கு அருகில் மருதூர் அப்படிங்கிற ஊரில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணில் வந்து பிறந்திருக்கார் இறைவன் ஜோதி வடிவானவன் அருட்பெருண் ஜோதியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏழைகளின் பசியை போக்க சத்திய தர்மசாலையை வடலூரில் நிறுவியிருக்கிறார் சரிங்களா அதாவது யார் வேணாலும் எப்போ வேணாலும் சாப்பிட்லாம் இதுக்கு ஜாதி மதம்லாம் கிடையாது பசின்னு இருந்துச்சுன்னா யார் வேணாலும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வடலூரில் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் ஒரு தர்மசாலை ஒன்று நிறுவியிருக்கார் சரிங்களா அப்புறம் வாடிய கயிறை வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னா வள்ளலார் ஜீவகாருண்யம் அப்படின்னா என்னென்னா அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் இந்த ரத்தக்கண்ணீர் பாடத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஆர் ராதா ஒரு வார்த்தை கேட்டிருப்பார் ஏதாவது கறிக்குழம்பு இருந்தால் ஆக்கி போடுங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இல்லை நாங்கள்லாம் ஜீவகாருண்ய கட்சி இயக்கத்தை சேர்ந்தவங்க அப்படிங்குற கொசு கடிச்சா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டிருப்பார் சரிங்களா சொல்லுங்கள் கிண்டல் பண்ணல சொல்கிறேன் ஜீவகாரியம்னா அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் சரிங்களா அதுக்கடுத்து பாருங்கள் மனித இனத்திற்கு செய்யும் தொண்டே மோட்சத்தை அடையும் வழி அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னா வள்ளலார் மனித இனத்திற்கு செய்யும் தொண்டே மோச்சத்தை அடையும் வழி மூணு பேர் மூணு விதமாக சொல்லியிருக்காங்க அதாவது கடவுளுக்கு செய்கிறத வந்து மனுஷனுக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பரமகம்சர் மக்கள் பணியே மகேசன் பணின்னு சொன்னால் விவேகானந்தர் மனித இனத்திற்கு செய்யும் தொண்டை மோச்சத்தை அடையும் வழின்னு சொன்னால் வள்ளலார் சரிங்களா அலிகார் இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா சர் சார் சையது அகமது கான் அப்படிங்கிறது தான் அலிகாரி இயக்கத்தை தோற்றுவிச்சுருக்காங்க காசிப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கூல் ஒன்று நிறுவியிருக்காங்க அது வந்து அறிவியல் பல்கலைக்கழகமாக மாறிடுச்சு அது உருது மொழியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய நூல்களை வந்து மொழிபெயர்த்துருக்காங்க சரிங்களா சார் அகமது கானால் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி அஞ்சில் தோற்றுவிக்கப்பட்ட கல்லூரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முகமதியன் ஆங்கில ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க முஸ்லீம்களிடையே சீர்திருத்த கொள்கைகளை பரப்புவதற்கு தாசில் உத் அக்லக் என்னும் தினசரி பத்திரிகையை நடத்தினார் கொஞ்சம் வித்தியாசமான பத்திரிகை தான் இந்தியா நவ இந்தியானால் நடத்தலவங்க சரிங்களா ஸோ தாசில் உல் அக்லக் அப்படிங்கிறது முஸ்லீம்களிடையே சீர்திருத்த கொள்கைகளை பரப்புவதற்காக சார் அகமது கானால் தான் முகம் அகமது கானால் நடத்தப்பட்டது தான் இந்த பத்திரிகை இந்துக்களும் முஸ்லீம்களும் இந்தியாவின் அழகிய பறவையின் இந்தியா எனும் அழகிய பறவையின் இருக்கண்கள் சரிங்களா இது வந்து சர் சையது அகமது கான் அடுத்து ஜோதி பாபுலே பற்றி பார்க்க போகிறோம் ஜோதி பாபுலே யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சத்திய சோதக் சமாஜ் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணில் தொடங்கியிருக்காரு என்ன சத்திய சோதக் சமாஜ் அப்படின்னா உண்மையை தேடுவோர் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காரு கேரளாவில் பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற சீர்திருத்தவாதி பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாராயணகுரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கார் சரிங்களா அப்புறம் சாது மகாராஜா அப்புறம் அவரும் பார்த்திங்கன்னா ஒரு சீர்திருத்தவாதி தான் அவர் வந்து சைவ சமயத்துலேருந்து வைணவ சமயத்துக்கு மாறினார் ஸோ மூங்கிர் அப்படிங்கிற மாவட்டத்தில் வந்து அவர் தோன்றியிருக்கார் சரிங்களா தாழ்த்தப்பட்ட மற்றும் தலித் மக்களின் மீட்பாளராக கருதப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர் பீமராவ் ராம்ஜி அம்பேத்கர் பிஆர் அம்பேத்கார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஏப்ரல் பதினால்தான் நம்ம தமிழ் புத்தாண்டப்பை மத்திய பிரதேசத்தில் மத்திய பிரதேச மாநிலத்தில் மகவ் அப்படிங்கிற ஊரில் வந்து பிறந்திருக்கார் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் அம்பேத்கர் ஜாதியிலிருந்து விளக்கப்பட்ட ஒரு சங்கம்னு ஒரு சங்கத்தை தொடங்குகிறார் ஸோ கடைசியாக அதாவது பிர பிரம்மஞான சபை அதே மாதிரியே பார்த்திங்கன்னா உண்மையை தேடுவோர் சங்கம் அந்த வரிசையில் கடைசியாக தொடங்கப்பட்ட சபை எதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் அம்பேத்கர் தொடங்கினா ஜாதியிலிருந்து விளக்கப்பட்டோர் சங்கம் அதாவது பகிஷ்கிருத் ஹிதஹரிணி அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தியிருக்கார் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச் மாதம் பம்பாய்கறியில் மகத் பேரணி அப்படிங்கிற ஒரு பேரணியை ஏற்படுத்தினா அந்த பேரணி எதுக்குன்னா மகத் அப்படின்னு சொல்லி ஒரு குளம் இருந்துச்சா அந்த குளத்தில் வந்து தீண்ட தகாதவர்கள் சொல்லி நிறைய ஜாதிக்காரங்களும் ஒதுக்கி வச்சுருந்தாங்க ஸோ எல்லாருமே குடிநீர் எடுக்கும் போராட்டம் தான் அந்த மகத் பேரணி சரிங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க அதே மாதிரி தாய்மொழி பத்திரிகையாளர் சட்டம் எந்த வருஷம் வந்துருக்குன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு அதே வருஷம் தான் ஆயுத சட்டமும் கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா ஸோ தாய்மொழி பத்திரிக்கையாளர் சட்டம் ஆயுத சட்டம் ரெண்டுமே ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு இல்பர்ட் மசோதா எப்போ வந்துச்சுன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணு சரிங்களா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சில் ஓய்வு பெற்ற ஆங்கிலர் ஒருத்தர் வந்து ஒரு கட்சி ஒன்று தொடங்கியிருப்பார் அதுதான் இப்போ இருக்க இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சில் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் தான் இந்திய தேசிய காங்கிரஸை வந்து தொடங்கியிருப்பார் காங்கிரஸ் கட்சியின் முதல் மாநாடு மும்பையில் நடந்திருக்கும் அந்த மாநாட்டுக்கு தலைமை வைத்தவர் யார்னா டபிள்யூசி பேனர்ஜி அங்கே வந்து எழுபத்தி ரெண்டு பேர் முதல் முதல்ல வந்து அந்த கட்சியில் வந்து சேர்ந்திருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மிதவாதிகள் கோரிக்கைகள் அதாவது மிதவாதிகள் தீவிரவாதிகள்னு ரெண்டு பிரிவாக பிரிய ஆரம்பித்தாங்க கட்சியில் நிறைய பேர் சேர ஆரம்பித்தாங்க மிதவாதிகள் தீவிரவாதிகள் நிறைய பேர் பெ பிரிய ஆரம்பித்தாங்க அந்த மிதவாதிகள்னால் யார் அப்படின்னா எங்களுக்கு இந்த மாதிரி இதுதான் தேவைப்படுது கொஞ்சம் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கோரிக்கையாக வைக்கிறவங்க தீவிரவாதிகள்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எனக்கு தேவைப்படுது நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி இந்த ஆள் அடிச்சு போட்டு எடுத்து வரவங்க தான் தீவிரவாதிகள் சரிங்களா ஸோ இது சீக்கிரமே கிடைக்கும் மிதவாதிகளோட கோரிக்கை கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் கிடைக்குமா கிடைக்காம கூட தெரியாது ஆனால் கோரிக்கை கோரிக்கையாகவே இருக்கும் சரிங்களா ஸோ மிதவாதிகளின் கோரிக்கை வந்து அரசியல் பிச்சை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்லேருந்த இளைஞர்கள்லாம் கருதுனாங்க அதனால தான் தீவிரவாதிகள் அப்படிங்கிற ஒரு குரூப் வந்து உருவானாங்க சுதந்திரம் பெறுவது எங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லி சொன்னவங்க தான் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தீவிரவாத கொள்கைகள் கொண்டவர்கள்னு சொல்லி அறிவித்தாங்க அவங்கள தான் தீவிரவாதிகள்னு சொன்னாங்க சரிங்களா அடுத்து கேசரி அப்படிங்கிற பத்திரிகை வந்து ஒரு மராத்திய பத்திரிகை அந்த பத்திரிகையை நடத்தினவர் யார் அப்படின்னா லோக்மானிய திலகர் அப்படிங்கிறவர் தான் கேசரி பத்திரிகையை நடத்தினார் கேசரி பத்திரிகை ஒரு மலா மராத்திய பத்திரிகை நிறையா தடவை கேட்டிருக்காங்க சரிங்களா சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீர்வேன் இல்லை முழங்கியவர் யார் அப்படின்னா லோக்மானிய தலைவர் இதுவும் நிறையா தடவை கேட்டிருக்காங்க தீவிரவாதிகளில் முக்கியமானவர்கள் யார்னா லாலா லஜபதி ராய் பஞ்சாபின் சிங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க லாலா லஜபதி ராய் பால கங்காதர தலைவர் பிபின் சந்திரபால் அரவிந்த் கோஷ் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தீவிரவாதிகளில் முக்கியமானவர்கள் ஹர்சன் பிரபு தான் வங்கப் பிரிவினை அப்படிங்கிற ஒரு பிரிவினை ஏற்படுத்தியிருக்கார் வங்காளத்தை ரெண்டாக பிரிச்சிருக்காரு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் நடந்திருக்கு திருப்பி வங்காளத்தை மீண்டும் ஒன்றாக நினைச்சது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் நடந்திருக்கு சுதேசி என்பதன் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொந்த நாடு அப்படின்னு சொல்லி அர்த்தம் வந்தே மாதத்தை இயற்றியவர் யாருன்னா பக்கிம் சந்திர சட்டர்ஜி அப்படிங்கிறவர் தான் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா டாக்கா நகரை சேர்ந்த சலீமுல்லா கான் அப்படிங்கிறவர் தான் முஸ்லீம் லீக் கட்சியை தோற்றுவிச்சார் ஸோ அடுத்து வந்து நம்ம முகமது அலி ஜின்னாவை பற்றி பார்ப்போம் ஆனால் கட்சியை தோற்றுவிச்சவர் முஸ்லீம் லீக் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது ஸோ முஸ்லீம் லீக் கட்சியை வந்து தோற்றுவிச்சவர் யார்னா சலீம் உல்லா கான் சூரத் பிளவு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சரிங்களா ஸோ இந்த வீடியோக்க எல்லா கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும்னு சொல்லி நான் போகிறேன் புரிஞ்சிருந்துச்சு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை அமைக்கிட்டிங்கன்னா எங்களுடைய அப்டேட்ஸ் கூட உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் வேற ஒரு கிளாஸில் உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் நாகராஜன் அதே மாதிரி இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எப்படி வாங்குறதுன்னு சொல்லி லிங்க் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு தேவைப்பட்டா வாங்கிக்கோங்க Ta-da.